الحمد لله رب العالمين ولا قبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم உமையுத்தாயில்லாக வர சூலகுஹது ஃபாஸ்பௌசீமா கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாவு தாலா மனிதர்களத்திலே நற்குணங்களை உள்ளங்களே இயற்கையாகவே ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்படியான அந்த நற்குணங்கள் தான் இன்று மனித சமுதாய மேம்படுவதற்கு உயர்வை அடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த நல்ல பண்பாடுகளை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தாலா மனித சமுதாயத்துக்கு முன்மாதிரியான அவனுடைய தூதர் ரசூலாய் சல்லல்லா அலே செல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்னக்க லாலா ஹுலுக்கு நதீம் நீர் மகத்தான குணமுள்ளவராக நல்ல பண்புள்ளவராக இருக்கின்றீர் என்று நபி சல்லாஹுலி செல்லம் அவர்களுடைய பண்பை பற்றி சொல்லிக்காட்டுகின்றார்கள் நபி அவர்களுடைய அந்த பண்பாடுகள் இருக்கின்றனவே அந்த பண்பாடுகள்தான் அவர்களுடைய தாவாவிலே அதிகமாக சாத்தியப்படுவதற்கு காரணம் எல்லா நபிமார்களை விடவும் கடைசி நபியுடைய தாவா அதிகமாக சாத்தியப்பட்டதற்கு காரணம் அவர்களிடத்தில் கோப சுபாவம் என்பது நன்றாகவே குறைவு அன்பு இரக்கம் என்ற சுபாவம்தான் அவர்களிடத்திலே மிகைப்பாக இருந்தது அதிகமாக இருந்தது அப்படியான அந்த சுபாவங்கள் தான் அவர்களுடைய தாவா இந்த அளவுக்கு அதிகமாக சாத்தியப்படுவதற்கு காரணமாக இருந்தது அப்படியான அந்த பண்புகளிலே மிகச் சிறப்பான ஒரு உயர்வான பண்புதான் மன்னிக்கும் பண்பு மனிதன் அவசரத்தின் காரணமாக திடீரென்று பேசிவிடுவான் சண்டை சச்சரவு காலாகி கொள்வான் பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வான் இப்படியெல்லாம் நடக்கின்றது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இயல்பு தான் மலாய்க்காமார்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தின் ஆரம்ப மனிதரை படைப்ப படைப்பதற்கு முன்னதாக இன்னி ஜாயிலும் நான் இந்த பூமியில் ஒரு வழித்தோன்றலை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மலக்குகள் திருப்பி என்ன காட்டார்கள் ஃபீஹா மையு சிது ஃபீஹா பி குத்திமா ல்லே விஷமஞ்செய்து சண்டையிட்டு கொண்டு இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு சமுதாயத்தையாக உருவாக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள் அல்லா முதன் முதலாக ஒரு மனிதரை அப்பொழுதுதான் உருவாக்கப் போகிறான் ஆனால் மலக்குகள் திருப்பி கேள்வி கேட்கிறார்கள் இப்படியான ஒரு சமுதாயத்தையாக உருவாக்கப் போகிறாய் என்று கேட்கிறார்கள் எதை வைத்து கேட்கிறார்கள் மனிதர்களை படைப்பதற்கு முன்னதாக ஜின்கள் படைக்கப்பட்டன அந்த ஜின்கள் இத்தகைய தன்மையுடையவர்களாக தன்மையுடையவைகளாக இருந்தன என்பதனால் அந்த ஜின்களைப் போல தான் இந்த மனிதர்களும் இருப்பார்களோ என்ற அந்த எண்ணத்தின் காரணமாகத்தான் அந்த மலக்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள் அல்லாஹ் என்ன சொன்னான் இன்னி ஆலமோ மாலாத்தாலமோ நீங்கள் எல்லாம் நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொன்னான் சொன்னது போலவே இந்த மனித சமுதாயம் முன்மாதிரியான ஒரு சமுதாயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றத வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றது என்பதை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படியான இந்த மனிதனுடைய நல்ல பண்பாடுகள் பல பண்பாடுகளிலே ஒரு உயர்ந்த பண்பாடு தான் மன்னிக்கின்ற பண்பாடு இந்த மன்னிக்கின்ற பண்பாட்டுக்கான உதாரணங்களை நாம் பார்க்கின்ற நேரத்திலே நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் மக்காவுலே அவர்களுடைய குடும்பமே அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள் அவருடைய தந்தையுடைய உடம்பிறந்த சகோதரர்களே எதிராக இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற நிலைமையில் அபூசூபியான் என்பவர் நபி அவர்களுக்கு உறவு எந்தளவு உறவு என்று சொன்னால் அபுசுஃபியானுடைய மகளை நபி சொல்ல திருமணம் முடித்தார்கள் அந்த அளவுக்கு நெருக்கமான உறவு அப்படி உறவாக இருந்தும் கூட எனது மருமகன் எனது மகளை திருமணம் முடித்தவர் என்பதை கூட பார்க்காமல் அந்த அபு சுபியான் நபிகளாருக்கு எதிராக பல படைகளை திரட்டி கொண்டு வந்து போர் செய்தார் அந்த அபூசுபியானுடைய எண்ணம் எல்லாம் நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அதுதான் எண்ணம் மகளை திருமணம் முடித்திருக்கலாம் அது வேறு பக்கம் அதெல்லாம் அவர் அவருக்கு அவருடைய அந்த அந்த வைராக்கியத்துக்கு அபூ சுபியானுடைய வைராக்கியத்துக்கு முன்னால் மருமகன் என்பதை கூட மறந்து விடுகிறார் அந்த அளவு மறந்து நபிகளாரோடு பல போர்கள் செய்கிறார் இப்படியெல்லாம் செய்துவிட்ட அபு சுபியான் வெற்றிக்கு சற்று முன்னதாக மதீனாவுக்கு தன்னுடைய மகளை பார்க்க வருகிறார் மகளை பார்ப்பதென்றால் மறைமுகமாக நபிகளாரை பார்க்கத்தான் வருகிறார் அப்படி பார்க்க வந்த நேரத்திலே அவருடைய மகள் உம்முஹபீபா கதியல்லா உன்னா அவர்கள் தந்தையின் மீது எந்த அளவு கோபத்தோடு இருந்தார் என்றால் தன்னுடைய கணவனுக்கு எதிராக இருக்கின்ற காரணத்தினால வீட்டுக்கு வந்த நேரத்திலே நபிகளார் அமர்கின்ற அந்த விரிப்பிலே போய் அமருகின்ற அமர முயற்சி செய்த போது மகள் தடுக்கிறார் வேண்டாம் இது அல்லாவுடைய ரசூல் அமர்கின்ற இடம் நீங்கள் இந்த இடத்தில் அமரக்கூடாது என்று தடுக்கிறார் அந்த நேரத்திலே நபி சொல்லா அலி அவர்கள் அந்த அபுசுஃபியானுடைய மகள் முஹபீபா ரீல்லான் அவர்களுக்கு அவருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டாம் அவர்கள் அந்த இடத்தில் அமரட்டும் என்று அந்த இடத்தில் அவர்கள் அமரச் செய்கின்றார்கள் கடைசியாக அபு சுஃபியானை நபிசல்லா அலுசல்களும் மன்னிக்கிறார்கள் நபிகளாருக்கு எதிராக பல போர்கள் செய்தவர்கள் பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் நபிகளார் பல துன்பங்களுக்கு ஆளாகினார்கள் இப்படியெல்லாம் ஆகினதுக்கு பின்னாலும் மக்காவற்றியின் போது நபிசல்லா அலைய சொல்லம் அவர்கள் அபு சுஃபியானை மன்னிக்கிறார்கள் அந்த மன்னிப்புடைய முடிவு அந்த மன்னிப்புடைய இறுதி முடிவு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது தெரியுமா அபு சுபியான் நபிகளார் மரணித்ததுக்கு பின்னாலும் உமர் ரோடைய ஆட்சி காலம் வரைக்கும் உயிர் வாழ்கிறார் அதாவது அபு பக் ஆட்சி இரண்டரை வருடம் அதுக்கு பின்னால் உமர் ரோடு ஆட்சி பத்து வருடம் அந்த உமர் ஆட்சியுடைய மத்திய பகுதியாகின்ற வரைக்கும் வாழ்கிறார் உயிர் வாழ்கிறார் அப்படி வாழுகின்றவர் அவருடைய நடைமுறை அவர் முழுமையாக தன்னை ஒரு பூரண முஸ்லீமாக அவர் ஆக்கிக் கொள்கின்றார் நபிசல்லா அலைய சொல்லம் அவருடைய கண் முன்னாலேயே அபூ அந்த நடைமுறை எந்த அளவுக்கு வந்து என்றால் ஒரு நாள் நபி சொல்லல்லா அலையுல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலேருந்து வெளியிறங்கி வருகின்ற அபு சுபியானை பார்க்கிறார்கள் அதாவது அபு சுபியான் ருதியல்லாவின் அவர்கள் மஸ்ட் வெளிய வெளியிறங்கி வருகின்ற காட்சியை பார்த்துவிட்டு ஆயிஷா நாகியை பார்த்து சொல்கின்றார்கள் ஆயிஷாவே பார்த்தாயா இந்த அபு சுபியான் எந்த அளவுக்கு இருக்கிறார் என்று பார்த்தாயா அவர் முதலாவது அவர்தான் பள்ளிவாசலுக்குள் பிரவேசிக்கிறார் இறுதியாக அவர்தான் தான் பள்ளிவாசலே வெளியேறுகின்றார் அந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார் நபிகளாருக்கு எதிராக இருந்த அந்த அபூசுபியான் அந்த அளவுக்கு மாறிவிட்டார் அப்படி மாறியதுக்கு காரணம் என்ன அவர் அல்ல நபிகளாருடைய அந்த மன்னித்த பண்பு அந்த அபூசுபியானை நபி அவர்கள் மன்னித்தார்கள் அல்லவா அந்த பண்பு எந்த அளவுக்கு மன்னித்தார்கள் என்று சொன்னால் மக்காவற்றியின் போது நபி சொல்லா அலைய அவர்கள் சரணடைகின்றவர்களுக்கு சொன்ன ஒரு பொது அறிவித்தல் என்ன தெரியுமா காபாவுக்கு முன்னால் வந்து காபாவுடைய சீலையை பிடித்து கொண்டு யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு யாரெல்லாம் சென்று சரணடைகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது அந்த மன்னிப்புடைய அந்த ஆழத்தை பாருங்கள் காபாவுக்கு முன்னால் சரணடைகின்றவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்தோ அதே அந்தஸ்து அபூ வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து சரணடைகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு என்று சொல்லிவிட்டார்கள் அப்படியான அபூசுபியான் சுபியான் ரதியல்லாவின் அவர்கள் தான் ஆட்சி காலம் வருகின்ற போது கடைசியாக தனக்குரிய கபரை தானே வெட்டினார் தனக்கு மௌத்து நெருங்குகின்றது என்பதை உணர்ந்து அவர் மட்டுமல்ல இன்னும் சிலருடைய துணையோடு ஒரு கபரை வெட்டுகிறார் வெட்டி வெட்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மலைத்து சொல்கிறார் எனக்கு மௌத்து நெருங்கி இருக்கிறது நான் மௌத்தாகினால் எனக்காக யாரும் அழக்கூடாது ஏனென்றால் நான் குஃபுரிலிருந்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட்டேன் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் இது அதனால் அல்லாஹ் என்னை பா என்னை மன்னித்து விட்டான் அல்லாவுடைய தூதரனை மன்னித்து விட்டார்கள் அதனால் நான் மரணித்தால் என்னை எங்கள் எல்லோரும் சந்தோஷமாக அடக்கம் செய்து விடுங்கள் என்று அபு சுஃபியான் ரதி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு சொன்னதாக வரலாறு நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது சகோதரர்களே இந்த அபு சுஃபியானை இந்த அளவு மாற்றியது நபிகளாருடைய அந்த மன்னிக்கும் தன்மைதான் அந்த அளவுக்கு நபியவர்கள் அவர்கள் அபுசுபியான் ரதி மீது இரக்கம் காட்டினார்கள் மக்கள் சாதாரணமாக சொல்லும் போது அபு லஹப் அபு ஜஹில் என்று சொல்றது போல அபு சுபியான் அபு சுபியான் என்று தான் சொல்வார்கள் ஆனால் ரதி அல்லா வண்ணு அவர் மக்காவற்றிக்கு முன்னால் தான் அபு சுபியான் மக்காவற்றிக்கு பின்னால் அபு சுபியான் ரதி அல்லா வண்ணு என்ற அந்த நல்ல உயர்ந்த அந்தஸ்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நபிகளாருடைய அந்த மன்னிக்கின்ற பண்புக்கு மற்றொரு உதாரணமாக பாருங்கள் அதாவது உடைய சாச்சா ஹம்சா அவர்கள் உகது போரிலே கொல்லப்பட்ட நேரத்திலே அவர்களை கொள்ளுவதற்காக குறி பார்த்து கொடுத்தவர் அபு ஹிந்தா ஹிந்தாவுடைய அடிமைக்கு அந்த ஹிந்தா சொல்லுகிறார் நீ ஹம்சாவை கொலை செய்தால் உனக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்று சொல்லிவிட்டார் சொன்னது போலவே அந்த அடிமை கொலையும் செய்தார் அதற்கு பின்னால இந்த அவரை விடுதலையும் செய்து விட்டார் கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால அந்த இந்தா என்ற அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இந்த வைராக்கியம் எந்தளவு பாருங்கள் கணவன் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக வைராக்கியம் இருந்தாரோ அதற்கு ஈக்குவலாக அதற்கு சமமாக மனைவியும் அதே அளவுக்கு வைராக்கியத்தோடு இருந்தார் அவர் சென்று ஹம்சாலியல்லாவுடைய வைத்தை கீறி ஈரலை வெளியெடுத்து அதை சப்பி அவர் துப்பினார் என்பதை அந்த வரலாறு சொல்லி கொண்டிருக்கின்றது இந்த காட்சி நபி அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் எப்போதும் இருந்தது ஆனால் மக்கா வெற்றியின் போது அபூசுபியானை யார் கொலை செய்தாரோ அவரையும் நபி அவர்கள் மன்னிக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹிந்தா நபி அவர்களிடத்திலே வந்து மன்னிப்பு கோரிய போது நபி அவர்கள் ஹிந்தாவையும் மன்னித்தார்கள் நபி அவர்கள் தன்னை மன்னிக்க மாட்டார்களோ என்ற அந்த ஒரு சந்தேகத்தின் காரணமாக அந்த ஹிந்தா நபி அவர்கள் பத்து பேர்கள் கொண்ட பெண்களுடைய ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து வரும்போது தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு வருகிறார் நபி அவர்கள் தன்னை அடையாளம் காணக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு வருகிறார் நபி அவர்களை பார்த்து யார சூழல்லா என்னை நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்கிறார்கள் நபி விட்டேன் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் தன்னுடைய முகத்தை திறந்து அடையாளம் காட்டுகிறார் தன்னுடைய சாச்சாவுடைய ஈரலை சப்பி விழுங்கிய அந்த ஹிந்தாவை கூட நபி அவர்கள் மன்னிக்கிறார்கள் அதே போல அந்த ஹம்சாரையில்லானவர்களை அவர்களை கொலை செய்த அந்த அடிமையை கூட மன்னிக்கிறார்கள் அந்த அடிமை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதற்கு பின்னால் நடந்த இஸ்லாமிய போர்கள் எல்லாவற்றிலும் அவர் பங்கெடுத்திருக்கின்றார் காரணம் தான் இஸ்லாத்தில் மிக சிறப்பான ஒருவரை கொலை செய்து விட்டேன் என்ற காரணத்துக்காக அவர் எல்லா போர்களிலும் அவர் பங்கெடுத்தது மட்டுமல்ல மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா அபுபக்கர் சித்திரிகலா ஆட்சி காலத்திலே தன்னை நபி என்று சொல்லக்கூடிய முசைலமாவுக்கு எதிரான யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்திலே அந்த அபூஸ் ஹம்சார இல்லாம கொலை செய்த அடிமையாகி அந்த சஹாபி இருக்கிறாரே அவர் முசைலமாவை கொலை செய்தார் கொலை செய்து வந்து சொன்னார் இஸ்லாத்தில் மிக உயர்ந்த சிறப்பான ஒருவரை கொலை செய்தேன் நான் முஸ்லீமாக அப்போது இருக்கவில்லை இப்பொழுது நான் முஸ்லீமாக வந்ததுக்கு பின்னால இஸ்லாத்துக்கு எதிரான மிக மோசமான ஒருவனை நான் கொலை செய்திருக்கின்றேன் என்று சொல்லி திருப்தி அடைந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் நபி சலாஸ் மகள் சஹாபாக்களுக்கு தங்களுடைய பண்புகளை எல்லாம் உயர்ந்த பண்புகளை எல்லாம் காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் என்ன தெரியுமா இக்கிரிமா என்பவர் ஒரு மகன் இக்கிரிமா நபிகளாருக்கு எதிராக எந்த அளவுக்கு போர் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு போர் செய்திருக்கின்றார் வரைக்கும் என்று சொன்னால் மக்கா வெற்றியின் போது எல்லா காவிரிகளும் அடங்கி போய் விட்டார்கள் எல்லோரும் அடங்கி விட்டார்கள் இனி எங்களுக்கு சக்தி இல்லை இனி எங்களால் மோத முடியாது இனி எங்களால் இந்த முஸ்லிம்களை எதிர்க்க முடியாது என்ற அளவுக்கு எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மனதார ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இந்த கிருமா மட்டும் இல்லை இந்த மக்கா வெற்றியின் போது கூட இந்த மக்காவுக்குள்ளே இவர்களை நுழைய விழ கூடாது என்பதற்காக ஒரு கூட்டத்தை சேர்த்தி கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக மக்காவிலே யுத்தம் செய்வதற்கு தயாராகின்றார் அந்த நேரத்திலே ஹாலிது ஒரு கூட்டம் போய் அவர்களை அடித்து துவம்சம் செய்து விரட்டி அடித்து விட்டார்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள் இந்த நேரத்தில் கிரிமா என்பவர் தான் கொல்லப்படுவதை அவர் உணர்ந்து விட்டார் நபி சல்லா அலி அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பு கொடுத்து விட்டு போன்ற ஒரு சிலருடைய குறிப்பிட்ட சிலருடைய பெயரை சொல்லி இவர்களை கண்ட இடத்தில் கொலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் இவர்கள் மிக மிக கொடியவர்கள் மக்காவற்றியின் போது மொத்தமாக மன்னிப்பு கொடுத்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட சிலருடைய பெயரை சுட்டிக்காட்டி கொலை செய்யுங்கள் என்று சொன்னே அந்த பட்டியலில் கிரிமாவும் இருக்கிறார் இக்ரிமாவுடைய மனைவி ஜமீலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண் நபிகளாரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஹிந்தா என்ற அந்த பெண் ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டத்தில் அந்த பத்து பேரில் அவரும் ஒருவர் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் நபி சல்லா அலிஸ்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார் யார் சூழல்லா எனது கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரை நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்டார்கள் ஏற்கனவே நபி சொல்லா அலுஸ்லம் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டிய பட்டியலிலே இக்ரிமாவுடைய பேரை முதலாவதாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படி இருக்கிற நிலைமையிலே மனைவி கேட்கிறார் யார் அசூல் என்னுடைய கணவனை நீங்கள் மன்னிப்பீர்களா அவர் களிமா சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவரை நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்டபோது நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் ஆம் நான் மன்னிப்பேன் என்றார்கள் இப்பொழுது அந்த பெண் என்ன செய்கிறார் இக்ரிமா அவர் தப்பி ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு வழி எது என்பது அவருக்கு தெரியும் அந்த வழியிலே தொடர்ச்சியாக தன்னுடைய அடிமையை கூட்டிக் கொண்டு போகிறார் அப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்திலே இடையிலே ஒரு இடத்திலே பாலை வனத்திலே அந்த பெண்ணும் அந்த அடிமையும் மட்டும் தனிமையாக போகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த அடிமை அந்த அந்த இக்ரிமாவுடைய மனைவியை தவறான முறையிலே அடைகின்ற முயற்சியில் ஈடுபட்டார் அந்த நேரத்தில் அந்த பெண் புத்திசாலித்தனமாக அவனோடு சண்டையும் போட்டுக்கொள்ளாமல் இப்பொழுது இதற்கு அவசரம் இல்லை இதை நாங்கள் ஆறுதலாக வைத்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் போகிற நோக்கம் வந்து என்னுடைய கணவனை தேடிவது தான் அதனால் வந்துவிடு என்று சொல்லிவிட்டு எப்படியோ புத்திசாலித்தனமாக கொஞ்சம் அழைத்து கொண்டு போய் ஒரு கிராமம் வந்த உடனே அந்த கிராமத்து மக்களிடத்திலே இவனை காட்டி கொடுக்கிறார்கள் இவன் என்னுடைய அடிமை என்னை தவறான வழியில் அடைய முயற்சி செய்தான் இவனை நீங்கள் அடைத்து வையுங்கள் கைது செய்யுங்கள் என்று சொல்லி அவனை அடைத்து வைக்க சொல்லிவிட்டு அந்த பெண்மணி தனிமையாக போகிறார் தனிமையாக எங்கே போகிறார் என்றால் சிரியாவை நோக்கி செல்லக்கூடிய கடலோரம் வரைக்கும் போகிறார் அந்த கடலோரத்துக்கு போனா இக்கிரிமா ஒரு தோணி ஓட்டுகின்ற வல்லம் ஓட்டுகின்ற ஒருவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த அவரிடத்திலே இக்ரிமா சொல்லுகிறார் நான் அடுத்த கரைக்கு போய் சேர வேண்டும் என்னை நீ அடுத்த கரைக்கு கொண்டு போய் விடுவாயா என்று கேட்டபோது அந்த வல்லம் ஓட்டுகின்றவர் அவரை பார்த்து சொன்னார் நான் சொல்லுகின்ற ஒரு வாசகத்தை ஒரு வார்த்தையை உன்னால் சொல்ல முடியும் என்றால் நான் கொண்டு போய் விடுகிறேன் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார் அஷ்ஷது அல்லா என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது கிருமா சொல்கிறார் எந்த வார்த்தையை சொல்லாமல் நான் இதுவரைக்கும் விரண்டோடி வந்திருக்கின்றேனோ அதே வார்த்தையை நீ சொல்ல சொல்கிறாயே என்று சொன்னபோது இஸ்லாம் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது பாருங்கள் கடலிலே தொழில் செய்கின்றவர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் சொல்கிறார் இல்லை நான் கொண்டு போய் விட மாட்டேன் யாரும் ஒரு உதவி செய்கின்றவர்கள் இல்லை என்றொரு நிலைமை வருகின்ற போது மனைவி அந்திரத்துக்கு வந்து சேர்கிறார் சேர்ந்து மனைவி கணவரை பார்த்து சொல்கிறார் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அல்லாவுடைய ரசூல் உங்களை மன்னிப்பதாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்னோடு வாருங்கள் நாங்கள் மதீனாவுக்கு செல் நாங்கள் மதீனாவுக்கு மக்காவுக்கு செல்வோம் மக்காவுக்கு சென்றால் எங்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்று சொன்னபோது இப்பொழுது இரண்டு பேரும் வருகிறார்கள் அவருடைய மனம் மாறிவிட்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிராம கிரிமா முடிவுக்கு வந்து விட்டார் வந்து கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற வழியிலே அந்த அதாவது அந்த அடிமையுடைய விஷயத்தை சொல்லுகிறார் அப்பொழுது அவர் முஸ்லீமாக இல்லை இன்னும் களிமா சொல்லவில்லை பழைய கிரிமாதான் அதனால் அந்த கிராமத்துக்கு வந்து முதலாவது அந்த அடிமையை கொலை செய்கிறார் தன்னுடைய மனைவியை விபச்சாரத்துக்கு வற்புறுத்தி அந்த அடிமையை கொலை செய்கிறார் கொலை செய்துவிட்டு மீண்டும் வந்து கொண்டிருக்கிறார் வருகின்ற ஒரு தனிமையான வழியிலே மனைவியை அவர் தன்னுடைய ஆசைக்கு அழைக்கிறார் அப்பொழுது மனைவி என்ன சொல்கிறார் நான் முஸ்லிம் நீங்கள் முஸ்லிம் இல்லை இந்த உறவு எங்களுக்கு தடை ஹராம் கூடாது நீங்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தால் மட்டும்தான் இது கூடும் என்று சொன்னபோது அதற்கும் இக்கிரிமா கட்டுப்படுகிறார் மக்காவுக்கு வருகிறார்கள் இக்ரிமா மக்காவை நெருங்கி விட்டார் என்ற செய்தி நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு தெரிய வருகிறது நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் தங்களுடைய உயர்ந்த பண்பை என்ன பண்பு தெரியுமா சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார்கள் இப்பொழுது ஒருவர் என்னை தேடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார் அவருக்கு முன்னால் அவருடைய மரணித்த அவருடைய தந்தையை பற்றிய செய்திகள் எதையும் நீங்கள் சொல்லி அவருடைய மனதை புண்படுத்த வேண்டாம் சுபான் அல்லா அபு இஸ்லாத்தின் பயங்கர எதிரி அப்படிப்பட்ட எதிரியான அந்த அபு ஜஹிலை அபு ஜஹிலுடைய பெயரை நீங்கள் அவருக்கு முன்னால் சொல்லி அவருடைய பழைய வரலாறுகளை சொல்லி மகனை புண்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு தத்துவமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மரணித்தவருடைய வரலாறுகளை உயிரோடு இருக்கின்றவனுக்கு முன்னால் நீங்கள் சொல்லுவதை கொண்டு உயிரோடு இருக்கின்றவருடைய உள்ளம் புண்படும் ரசூல் தந்த அழகான பண்பை பாருங்கள் இந்த பண்பு யாரிடத்தில் இருக்கிறது மரணித்தவருடைய வரலாறை சொல்வதன் மூலமாக உயிரோடு இருக்கின்றவருடைய மனம் மனது புண்படுமானால் அந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லி நபி சல்லா அவர்கள் சகபாக்களை தடுத்தார்கள் கொஞ்ச நேரத்தில் இக்ரிமா வருகிறார் கலிமா மொழிந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அதற்கு பின்னால் இக்ரிமாவுடைய அந்த வாழ்க்கை முழுமையாக தலைகளாக மாறியது உமர் ரயல்லா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக எப்படி இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையான எதிரியாக இருந்தாரோ அதுக்கு நேர் மாற்றமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுக்கு முன்னால் மிக கடுமையானவராக இருந்தார் என்பதை வரலாறு சொல்வது போல இந்த இக்ரிமாவும் மாறிவிட்டார் அதற்கு பின்னால் நடைபெற்ற எல்லா போர்களிலும் பங்கெடுக்கிறார் அப்படி பங்கெடுக்கின்ற நேரத்திலே எருமோக் யுத்தம் நடைபெறுகிறது அந்த யுத்தத்துக்கு அந்த போருக்கு அந்த படைக்கு ஹாலிதிபணும் அதிகமானோர்கள் தளபதியாக பொறுப்பேற்றுச் சென்றார்கள் அந்த நேரத்திலே எருமோக் யுத்தத்தின் கடைசி கட்டம் முஸ்லீம்களுக்கு பாதகமாக அமைவது போன்ற ஒரு நிலவை ஏற்பட்டு காவிர்கள் வெற்றி அடைந்து முஸ்லீம்கள் தோல்வி அடைவார்கள் என்ற மாதிரியான ஒரு கட்டம் வருகின்ற நேரத்திலே இக்ரிமா ரயல்லானவர்கள் ஒரு யுத்த தந்திரத்தை பயன்படுத்தினார்கள் அது என்ன யுத்த தந்திரம் தெரியுமா அதாவது தோல்வி அடைகின்ற ஒரு நேரம் வருகின்ற நேரத்திலே முஸ்லீம்கள் எதிரிகளுடைய கூட்டத்துக்கு நடுவிலே நுழைந்து அவர்களை கண்டந்துண்டமாக தாறுமாறாக வளமும் இடமும் அவர்களை வெட்டுவது என்பது அந்த யுத்தத்துடைய திசையை மாற்றுகின்ற ஒரு நடைமுறை இக்ரிமாரதியல்லானோர்கள் குதிரையிலே இருந்தவர்கள் நிலத்துக்கு குதித்தார்கள் குதித்துவிட்டு வாழை உருவி கையில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த மக்களை பார்த்து ச முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள் மரணத்துக்கு யாராவது பையத்து செய்ய விருப்பம் என்றால் என்னோடு வாருங்கள் சொன்னபோது காலிதேபன் வலி ரானுக்கு இக்ரிமா ரோடைய திட்டம் விளங்கிவிட்டது உடனே காளிதேபன் வலிதி ரயிலானவர்கள் தங்களுடைய குதிரையில் இருந்து இறங்கி ஓடி வருகிறார்கள் வந்து இக்ரிமாவுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னார்கள் இக்ரிமாவே அவசரப்பட வேண்டாம் உங்களைக் கொண்டு எதிர்காலத்தை ஆக வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கின்றன அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னபோது அவர் அழுது சொல்கிறார் ஹாலிதே எனக்கு மிச்சம் காலத்துக்கு முன்னதாக நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர் இஸ்லாத்துக்காக நிறைய அர்ப்பணங்களை நீ செய்துவிட்டீர் ஆனால் நான் அந்தளவு அர்ப்பணங்கள் செய்யவில்லை நான் அல்லாவுடைய ரசூலுக்கு எதிரியாக இருந்தேன் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தேன் அதற்கு நான் பராயச்சித்து தேடுவதற்காக நான் சகிதாக வேண்டும் என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நானூறு பேர்கள் அவரோடு சேர்ந்தார்கள் அந்த நானூறு பேரும் சேர்ந்து எதிரிகளுடைய கூட்டத்துக்கு நடுவில் நுழைந்து அவர்களை தாறுமாறாக கண்டந்துண்டமாக வெட்டத் தொடங்கினார்கள் எதிரிகள் தலைதறிக்க ஓட ஆரம்பித்து விட்டார்கள் முஸ்லிம்களுடைய படை அந்த இடத்திலே வெற்றி பெறுகிறது எதிரிகள் அங்கே தோல்வியடைந்து அவர்கள் புறமுது காட்டி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மரணப்படுக்கையில் இருக்கிறார் இந்த நேரத்திலே எனக்கு தண்ணீர் என்றார் கொடுப்பதற்காக எடுத்து செல்கிறார் சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னும் ஒருவர் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னார் இப்பொழுது இக்ரிமா ரி அவர்கள் அந்த நேரத்திலும் கூட இஸ்லாம் அந்த குறுகிய காலத்திலே அந்த மாறையில் எந்த அளவு மாற்றியது என்று பாருங்கள் தண்ணீரை கொடுப்பதற்கு வாய்க்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரன் தண்ணீர் என்று சொல்லும் போது கையால காட்டுகிறார் அவருக்கு கொடுங்கள் இப்பொழுது கொண்டு போய் அவருக்கு நீட்டுகிறார்கள் அவருக்கு நீட்டும் போது மூன்றாவது ஒரு சகோதர தண்ணீர் என்று சொல்லுகிறார் அவரும் அந்த மூன்றாவது சகோதருக்கு கையை நீட்டுகிறார் அங்கு அவருக்கு கொண்டு போய் தண்ணீரை கொடுக்க முற்படுகின்ற போது அவருடைய ரூ பிரிந்து விடுகிறது இரண்டாவது நபரிடத்தில் எடுத்து வருகிறார்கள் அவருடைய ரோகம் பிரிந்து விடுகிறது கடைசியாக இக்கிரிமா ரயில் ஆனவத்தில் எடுத்து வருகிறார்கள் அவருடைய ரோகம் பிரிந்து விடுகிறது அந்த தண்ணீரை அன்று யாருமே குடிக்கவில்லை சகோதரர்களே அந்த இக்கிரிமார் அந்த அளவுக்கு மாற்றியது எது அல்லாவுடைய தன்மை அன்று அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள் என்று பட்டியலிட்ட அந்த பட்டியலிலே இக்கிரிமா கொல்லப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் அவர் ஒரு மோபினாக மௌத்தாகியிருப்பாரா அவர் ஒரு சஹாபியாக மௌத்தாகி இருப்பாரா அல்லாவுடைய தூதர் அந்த அளவுக்கு மண்டிக்கும் தன்மையுடையவராக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நபி சல்லா அலேசல்ல அவர்களை அல்லாஹு உலகத்துக்கு முன்மாதிரியாக ஆக்கிவிட்டார் இன்னக்கல்ல அல்லாஹ் குழுக்கின் நதிர் நீ மகத்தான குணசீலராக இருக்கிறீர் என்று நபி சல்லா அவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டினான் அதனால் தான் மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் செல்லக்கூடிய அந்த சுவர்க்கவாசிகளுடைய மொத்த தொகையின் சரிபாதி நபிகளாருடைய உமர்த்து சரிபாதி அடுத்த பாதிதான் ஆதம் அலை இஸ்லாத்திலிருந்து ஈசா அலை இஸ்லாம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நபிகளாளர்களுடைய உமர்த்தும் மறுபாதி அந்த அளவுக்கு உலகத்திலே அதிகமாக இஸ்லாம் சாத்தியப்படுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் நபிகளாருடைய அந்த நல்ல பண்புதான் என்பதை பார்க்கின்றோம் ஒரு கிறிஸ்தவர் உலகத்தில் உள்ள தலைவர்கள் முன்மாதிரியான தலைவர்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் இடுகிறார் அந்த பட்டியலிலே அவர் எந்த ஈசா நபியை கடவுள் என்று சொல்கிறாரோ அந்த ஈசா நபியை ஆறாவது இலக்கத்தில் தான் அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் முதலாவது இலக்கத்திலே முகம்மத் சல்லல்லா அலிசலம் உடைய பெயரை குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் வரலாறு வரலாற்றிலே அறிவாளிகள் படித்தவர்கள் நடுநிலைவாதிகள் மனச்சாட்சி உள்ளவர்கள் உண்மையை தான் ஒத்துக்கொள்வார்கள் அதனால் நபிசல்லா அலிவல்லமாவுடைய அந்த நல்ல பண்புகளை யாரும் ஒரு நாளும் குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் என்பதனால்தான் அந்த கிறிஸ்தவ சகோதரர் த ஹண்ட்ரட் நூறு பேர் என்ற அந்த புத்தகத்திலே முதலாவது இலக்கத்திலே முகம்மது சல்லல்லாஹலே வல்லம் அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்

இவர்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றவளா அவர்களுக்கு அல்லாவுடைய ரசூலில் அழகிய முன்மாதிரி ஒன்று சொல்லி காட்டினார்கள் அந்த அல்லாவுடைய தூதரில் இருக்கின்ற அழகிய முன்மாதிரியிலே ஒரு சிறந்த முன்மாதிரி தான் மணிக்கும் தன்மை என்ற முன்மாதிரி அந்த முன்மாதிரியை உம்மத்தினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் தங்களுடைய பெற்றோர்களை மன்னிப்பதிலே தங்களுடைய பிள்ளைகளை மன்னிப்பதிலே தங்களது அதாவது குடும்பத்தவர்கள் தாய் வழி தந்தை வழி குடும்பத்தவர்களை மன்னிப்பதிலே அயல் அவர்களை மன்னிப்பதிலே தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை மன்னிப்பதிலே முன்மாதிரியாக இருப்பதற்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவுலே செல்லம் அவர்களுடைய அந்த சிறந்த பண்புகளை நாம் வாழ்க்கையிலே முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி எந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்புடையவர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு நபிக்கும் அந்த நபி கேட்கின்ற ஒரு து மிக அவசரமாக கபூல் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வழங்குகின்றார் கேட்ட உடனே கபூல் என்ற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குகின்றார் அத்தனை நபிமார்களுக்கும் வழங்கியிருந்தான் அப்படி வழங்கியிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்களுக்கு மிக மிக தேவைப்பட்ட ஒரு இடம்தான் தாய்ஃப் அந்த தாய்ஃபிலே அவர்கள் காயப்படுத்தப்பட்டு இரத்தம் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அல்லா நபிகளாரிடத்திலே மலைகளுக்கு சொந்தமான ஒரு மலக்கை அனுப்புகிறான் அந்த மலக்கை அந்த மலக்கு வருவதற்கு முன்னதாக முன்னறிவிப்பாக ஜிப்ரைல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நபி சல்லா அவர்களை பார்த்து சொல்கிறார் நபி அவர்கள் எழுந்து நடக்க முடியாமல் சாய்ந்தவாறு இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார் முகம்மது பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் பார்த்து விட்டான் மலைகளுக்கு சொந்தமான மலக்கு இப்பொழுது உன்னிடத்தில் வருவார் அவருக்கு நீர் உத்தரவிட்டால் இந்த தாய்வுக்கு வலதிலும் இடதிலுக்கு இரண்டு மலைகளையும் நெருக்கி உமக்கு அநியாயம் செய்த இந்த மக்களை அழித்து விடுவதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரே அலி போய்விட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த மலக்கு வந்து நபிகளாருக்கு சலாம் சொன்னார்கள் உமக்கேற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் விட்டான் என்று சொன்னால் இந்த இரண்டு நெருக்கி இந்த ஊரை நான் அழித்து விட்டு போக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் அல்லா தேர்வுக்கு விட்டு கொடுத்தான் நீங்கள் விரும்பினால் துவாவுடைய சந்தர்ப்பம் ஒவ்வொரு நபிக்கு கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும் நாம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும் நபிகள் அவருடைய பண்பை பாருங்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் எந்த ஒரு பணிக்காக அந்த மலக்கு வந்தோர் அந்த மலக்கை திருப்பி அனுப்புகிறார்கள் வேண்டாம் இந்த மக்கள் நேர்வழி பெறத்தவரினாலும் இவர்களுடைய சந்ததிகளால் நேர்வடை பெறலாம் வேண்டாம் நான் பொறுத்துக்கொள்கிறேன் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடமிருந்து அனுப்பப்பட்ட மலக்கு அந்த மலக்கு வந்த வேலையை செய்யாமல் வெறுங்கையோடு திரும்பி போகிறார் என்றால் இப்படிப்பட்ட பண்புள்ள நபிமார்கள் யாரையாவது நாம் வராற்றி பார்த்தோமா மூசா அலே இஸ்லாம் அவர்கள் அந்த சமுதாயத்துடைய துன்பங்களை தாங்க முடியாமல் கடைசியாக அல்லாவிடத்தில் சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னையும் எனது சகோதரனை பாதுகாத்து விடு சமுதாயத்தை கை கைவிட்டு சொல்றாங்க என்னையும் என்ன சகோதரனையும் பாதுகாத்து விடு மூசாலை சில சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் செல்ல என்ன சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் இவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் போய் போய்விடுங்கள் வந்த வழக்கை திருப்பி அனுப்புகிறார் இந்த பண்பு யாருக்கு முன்மாதிரி அல்லாவுடைய தூதர் காட்டிய இந்த பண்பு அவருடைய உம்மத்திலே ஒவ்வொருவருக்கும் என்பதை நாம் ரசூலுல்லாஹி மறந்துவிடக்கூடாது ஒரு அழகான செய்தி சொல்கிறார்கள் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபிக்கும் துபூலாக கூடிய சந்தர்ப்பம் ஒன்றை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான் அதை அல்லாஹ் எனக்கும் தந்திருந்தான் ஆனால் அதை நான் இந்த உலகத்தில் பயன்படுத்தவில்லை எனது உம்மத்துக்காக நான் அதை சேமித்துக் கொண்டேன் பாதுகாத்துக் கொண்டேன் எதற்கு நான் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாவிடத்திலே கேட்டு பெறாத காரணத்தினால் மறுமை நாளையிலே எனது மக்களுக்கு சபாத்து செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தருகிறான் ஒவ்வொரு நபியும் பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தாத காரணத்தினால் தான் என்ற ஒரு வாய்ப்பை எனக்கு தருகிறான் என்று நபி சொல்லி கௌசர் நபியே உமக்கு நாம் கௌசர் என்ற தடாகத்தை வழங்கியுள்ளோம் என்று சொன்னானே அது என்ன கௌசர் தெரியுமா மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் ஒரு பெரியதோர் நீர் தடாகம் அந்த தடாகத்துடைய ஓரத்திலே அந்த குளத்துடைய ஓரத்திலே தங்கம் வெள்ளியினாலான கோப்பைகள் கிண்ணங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகளிலிருந்து நபி சொல்லா தண்ணீரை அள்ளி 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 மக்களுக்கு பருக கொடுப்பார்கள் குடிக்க கொடுப்பார்கள் ஒரே ஒரு முறை ஒருவர் குடித்து விட்டார் என்றால் விசாரணை முடிகின்ற வரைக்கும் அவனுக்கு தாகம் என்பதே வரமாட்டாது ஒரு முறை குடித்தால் போதும் முறை அவசியம் கிடையாது சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேலாக கொண்டு வந்து வைக்கப்படும் சாஹின் என்ற இந்த இந்த புத்தகத்திலே நீங்கள் ஹதீஸ் நூலில் நானூத்தி ரெண்டாவது ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த சம்பவம் நான் சொல்ற சம்பவம் சூரியன் நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேலாக கொண்டு வந்து வைக்கப்படும் அந்த அளவுக்கு நெருக்கமாக சூரியன் வைக்கப்பட்டாலும் கூட அந்த ஹவுதுல் கவுதரிலிருந்து ஒரு முறை தண்ணீர் குடித்தால் அந்த சூரியனுடைய அந்த தாக்கம் ஒருபோதும் அந்த தண்ணீர் குடித்தவனுக்கு ஏற்பட மாட்டாது யாருக்கு தண்ணீர் குடிக்கின்ற பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் நபிசல்லால் சில சபாத்து செய்வார்கள் அவரை தவிர வேறு யாருக்கு சபாத்து கிடைக்க மாட்டாது அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னது நபி அவரிடத்தை தண்ணீர் குடிப்பதற்காக அவருடைய பின்புறமாக இருந்த ஒரு கூட்டம் வந்து கொண்டிருப்பார்கள் நபி அவர்களை நெருங்கி வருகின்ற போது மலாய்க்காமார்கள் அவர்களை வந்த வழியிலே அடித்து துரத்துவார்கள் நபிகளாருக்கும் அவர்களுக்கு இடையிலே ஒரு வேலை போடப்பட்டுவிடும் அவர்கள் நபிகளாரை நெருங்க முடியாமல் அடித்து துரத்தப்படுவார்கள் அந்த சத்தம் கேட்டு அவர்கள் ஓடுகின்ற கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு ஓடுகின்ற சத்தம் கேட்டு நபி சல்லா எழுந்து பார்ப்பார்கள் ஒரு கூட்டம் ஓடுகின்றது அந்த கூட்டம் யார் என்று பார்த்தால் தன்னுடைய உண்மத்தி என்று அடையாளம் கண்டுகொள்வார்கள் அப்பொழுது உம்மத்தி உம்மத்தி எனது உம்மத் அல்லவா எனது உம்மத் அல்லவா என்று கவலைப்படுவார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் நபிகளாரை பார்த்து சொல்லுவான் இன்னக்கல்லா நபியே இவர்கள் எல்லோரும் உம்முடைய மௌத்துக்கு பின்னால மார்க்கத்தின் பேரால என்னென்ன புதிய புதிய நடைமுறைகளையும் உருவாக்கினார்கள் என்பதை நீர் அறிய மாட்டீர் அதனால உம்முடைய இவர்களுக்கு தண்ணீர் கிடையாது என்று அல்லா சொல்லிவிடுவான் சஹி உல் புகாரிலே தொடர்ச்சியாக ஐந்து ரிவாயத்துகள் வருகின்றன இந்த சம்பவத்தை சொல்லி நாம் விதத்தை செய்வது இல்லை என்றாலும் கூட நமக்கு தெரிந்தவர்கள் யார் என விதுகத்து செய்கின்றவர்கள் இருந்தால் இந்த செய்தியை நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் விதுகத்துக்களை விட்டு தூரப்படுத்துகின்ற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லமாவுடைய அந்த நல்ல பண்பு மண்டிக்கும் பண்பு என்ற அந்த இரக்கமான அவர்களுடைய அந்த சுபாவம் இருக்கின்றது அதற்காக கிடைத்த மிகப்பெரியதொரு பாக்கியம்தான் அந்த ஹவுதுல் கௌதர் என்ற தடாகம் அப்படியான அந்த நபிகளாருடைய அந்த பண்பை நாம் முன்மாதிரியாக மேற்கொள்வதாயிருந்தால் நாம் கண்டிப்பாக மக்களை மன்னிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எவ்வளோ நீதியாளன் பாருங்கள் அல்லாஹ் நீதியாளன் எப்படி என்று சொன்னால் நாம் நமக்கு யாராவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டால் அந்த பாதிப்புக்குள்ளானவன் மன்னிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான் அல்ல அவ்வளோ நீதியானவன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட மன்னிக்கின்ற உரிமையை ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லா கொடுத்திருக்கிறான் நீ விரும்பினா மன்னிக்கலாம் இதுவரைக்கும் பாருங்கள் ஒரு முஸ்லீம் என்று ஒரு முஸ்லிமை கொலை செய்கிறான் கொலை செய்தால் அதுக்கு தண்டனை அவனை கொலை செய்ய வேண்டும் ஆனால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று மட்டுமல்லா தண்டனை வைக்காமல் இன்னும் ஒன்றையும் வைத்திருக்கிறான் எப்படி நீ உன்னுடைய உரிமை நீ அவனை கொலை செய்யலாம் ஆனா நீ மன்னிப்பது அதை விட சிறந்தது இரண்டு வகையில் மன்னிக்கலாம் நஷ்ட ஏதாவது அவர்கள் தருவார்களா என்றால் அதை வாங்கி கொண்டு மன்னிக்கலாம் அல்லது நஷ்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மன்னித்து விடலாம் கொலை செய்வதை விட மன்னிப்பது சிறந்தது அல்லாஹு தால மன்னிக்கின்ற அந்த தன்மையை எங்கே கொண்டு வைத்திருக்காம பாருங்கள் உன்னுடைய உரிமை உன்னுடைய தந்தையை கொலை செய்து விட்டான் உன்னுடைய மனைவியை கொலை செய்து விட்டான் உன்னுடைய மகனை கொலை செய்து விட்டான் அவனை கொலை செய்கின்ற உரிமை உனக்கு இருக்கிறது ஆனால் அதைவிட சிறந்தது மன்னி மன்னிப்பது என்று அல்ல மன்னிக்கும் தன்மைக்குரிய அந்த உயர்ந்த அந்தஸ்தை இந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அதாவது ஒரு கொலை என்ற பாதிப்பு ஏற்பட்ட நேரத்திலும் கூட அல்ல மன்னிப்புக்குத்தான் அந்தஸ்து கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் இதனூடாக தெரிந்து கொள்கின்றோம் அதனால் நாம் யாராவது நம்மால் நாம யார் மூலமாவது பாதிக்கப்பட்டு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் அவர்களை மன்னிப்பது சிறந்தது அதனால் மன்னிக்க மாட்டேன் என்று மட்டும் சொல்லக்கூடாது ஆனால் எப்பொழுதும் கடைசி வரைக்கும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படி வார்த்தை பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தை நமக்கு உரிமையான வார்த்தை அல்ல ஒரு மோமினுக்குரிய பண்பு அல்ல அதாவது நபிகளாருக்கு ஏற்பட்ட பாதிப்பை போன்ற பாதிப்பு இந்த உலகத்தில் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நபித்துவத்திலே நபித்துவ பிரச்சாரத்தை தொடங்கி இருபத்தி மூன்று வருட காலத்துக்கிடையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை போல வேறு எவருக்கும் பாதிப்பு ஏற்பட்டது கிடையாது ஆனால் நபி அவர்கள் அத்தனை பேரை மன்னித்தார்கள் என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே பழிக்கு பழி வாங்குகின்ற உரிமை நமக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பது சிறந்தது என்று சொல்லிவிட்டான் அதனால் நாம் மன்னிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்துவிட்டது நம்முடைய நல்ல பண்பாட்டை நாம் காட்டி மக்களை மன்னித்து சமோ சமாதானமாக சகோதரத்துவமாக நாம் வாழுகின்ற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அத்தகைய நல்ல பண்பாளர்களாக ஆக்குவானாக அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் உடைய அந்த பண்புகளை எல்லாம் உன்மாதிரியாக கொண்டு வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக நம்மை ஆக்குவானாக அனில் அஹமதுல்லாஹி ரபில்லாலமின்